கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மென்சோத்ராவோட ஃபவுண்டர் ஸ்வேகத் கங்கூரோட த ரூடஸ்ட் புக் எவர் படித்தேன். இந்த புக்கில் இருந்து நிறைய புது விஷயங்கள் எனக்கு கற்றுக்க கிடச்சிது. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸ்வேதப் இது வரைக்கும் நிறைய பேரோட அவங்களோட லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து அவர் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாரு, ப்ராப்ளம்ஸ் நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கும். நம்மளுக்கு வெறும் அந்த ப்ராப்ளம்ஸை வந்து டீல் பண்ணுறதுக்காக சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் சில பிரின்சிபல்ஸ் தேவைப்படும். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி நீங்களும் ஒரு ஸ்ட்ராங் பெர்ஸ்பெக்டிவ் பிரின்சிபல் பேசிஸில் உங்களோட லைஃபை வந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு த ரூடஸ்ட் புக் எவர்லேருந்து உங்களுக்கு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் ஒன், பீப்புள் ஆர் வியர்ட். அப்படி நீங்கள் ஒரு பப்பியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பப்பி ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிக்னல் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணுனா அந்த பப்பி உங்கள் கூட விளையாடும் அப்படின்னு. அதே நீங்கள் ஒரு சிங்கத்தை பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு டேஞ்சர் அந்த சிக்னல் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணுனா அந்த சிங்கம் உங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்னு. அதே போல தான் உங்களுக்கு மிச்சிருக்கிற மக்களை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, அப்படி யாருன்னா உங்க கூட வந்து நல்லா பழகினாங்கன்னா உங்களுக்கு எதனா உதவி செஞ்சாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லுவீங்க மக்கள் எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு. அதே சில பேர் உங்கள் கூட ரொம்பவே மோசமான முறையில் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா மக்கள் ரொம்பவே கெட்டவங்க அப்படின்னு. அப்போ ஆக்சுவலாக மக்கள் எப்படி தான் இருக்கிறாங்க, ஈவன் உங்களை வந்து கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க மக்கள் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு, நம்மளால் எப்பவுமே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. பீப்புள் மோசமானவங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே நெகட்டிவ் ஆகிடும். அதே மக்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இதனால தான் ஆத்தர் சொல்கிறாரு நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதாவது மக்கள் வித்தியாசமாக இருப்பாங்க. இது ரொம்ப பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா வித்தியாசன்ற வார்த்தை இது பாசிட்டிவாகவும் இல்லை இது நெகட்டிவாகவும் இல்லை. ஈவன் இன்டர்நெட்டில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. மக்கள் ரொம்பவே வித்தியாசமாக நடந்துப்பாங்க இந்த பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து. அதாவது நீங்கள் மக்களை அவங்களோட இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ண விட்டுறீங்க. இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு யாருன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் மக்கள் எப்பவுமே இந்த மாதிரி வித்தியாசமாக தான் நடந்துப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக எடுத்துக்காம நீங்கள் மேல் கொண்டு போகலாம். ரிஜெக்ஷன், ஃபெயிலியர், லாசஸ் இது எல்லாமே லைஃபோட ஒரு பார்ட். ஸோ நீங்கள் இந்த மூணு விஷயத்தையும் மேலே உங்களோட இருக்கிற கண்ணோட்டத்தை மாற்றிக்கணும். அதாவது ரிஜெக்ஷன்ஸ் நார்மல். நீங்கள் என்ன தான் ஜீனியஸாக இருந்தாலும் டேலண்டடாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் வித்தியாசமானவங்க. பொதுவாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மூணு விஷயத்தில் ஒரு வழியை சூஸ் பண்ணுவீங்க. ஒன்று நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க நீங்கள் ஒரு லூசர் அப்படின்னு. இல்லை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க நான் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இந்த உலகத்துக்கே நான் ப்ரூவ் பண்ணுவேன் நான் ஒரு பெட்டர் பர்சன் அப்படின்னு. இல்லை நீங்கள் இந்த உலகத்தை வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இந்த உலகமே ரொம்பவே மோசமானது அப்படின்னு. இதில் செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக வேணும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது இல்லை. நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் வெறும் மற்றவங்களுக்கு வந்து உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆனால் உண்மையாக நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து யாருக்கு உங்களை ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகப்போகுது, அவங்க உங்களை பற்றி கேர் எடுப்பாங்களா என்ன? ஆனால் ஆக்சுவலாக யாருக்கு வந்து சக்ஸஸ் ஆகுதோ அவங்க வந்து அவங்களுக்கே வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஒர்க் பண்ணுறது. அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மற்றவங்களுக்கு வந்து காமிச்சிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க ஒர்க் பண்ணுறது இல்லை. நம்பர் டூ, டோன்ட் சீக் அப்ரூவல். நம்ம சின்னதாக இருக்கும் போது நம்ம மற்றவங்களை வந்து டிசைட் பண்ண விடுவோம் நம்ம ஒரு வேலையில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு. உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸாமில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆனாலும் நீங்கள் உங்களோட டீச்சர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட உங்களோட டீச்சரோட அப்ரிசியேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். அதாவது நீங்கள் உங்கள் டீச்சருக்கு அந்த பவரை கொடுக்குறீங்க உங்களுக்கு அந்த திறமை இருக்கா இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ண. நம்ம பெருசானாலும் நம்ம கிட்ட இந்த பழக்கம் விட்டு போகிறது கிடையாது. இதனால தான் நம்ம நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட மற்றவங்க நம்மளை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம இந்த விஷயத்தில் டிபெண்ட் ஆயிடுறோம். அதே போல நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து எதனா ஒன்று பண்ணணும் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவங்கள வந்து கேட்க ஆரம்பிப்போம். அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோ அதை வந்து செய்ய பார்ப்போம். ஸோ இதனாலேயே நம்ம நம்மளோட செல்ஃப் ஐடென்டிட்டியை தொலைச்சிடுறோம். நம்பர் த்ரீ, சூஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாட் ஹாப்பினஸ். நம்மளை நிறைய பேர் எதுக்கு வேலை செய்கிறோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம எப்பவுமே ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதோட வித்தியாசத்தை பார்க்கறது கிடையாது. நம்மளுக்கு மூவிஸ் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட பார்ட்டி பண்ணுறதுக்கு இதனால சந்தோஷமாக வேணா ஆகலாம். ஆனால் இதனால நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இல்லை. நம்மளுக்கு இது தெரியறது கிடையாது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனால தான் நம்மளுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு. அண்ட் ஹாப்பினஸ் இதோட பை ப்ராடக்ட். நீங்கள் மூவிஸ் அண்ட் பார்ட்டியை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நேரத்தை செலவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இதனால உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அந்த மன அமைதியும் கிடைக்கும். இதனால உங்களுக்கு கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன அமைதி வந்து மூவிஸ் அண்ட் பார்ட்டிஸில் கிடைச்ச சந்தோஷத்தை விட ரொம்பவே அதிகம். இதனால தான் நம்ம நம்மளோட செய்கிற வேலையோட குறிக்கோளை மாற்றணும். அதாவது மொமெண்டரி ஹாப்பினஸை இக்னோர் பண்ணணும். அதுக்கு பதிலாக லாங் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்.
நம்பர் 4, யூ ஆர் எ நேஷன். நம்ம நம்மளையே ஒரு நாடு போல நினைச்சுக்கணும். நீங்க ஒரு நாடு, மற்றவங்க வந்து அவங்க ஒரு நாடு, உங்களோட பேரண்ட்ஸ், உங்க சொந்தக்காரங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வேற ஒரு நாடு. நீங்க உங்க நாட்டோட பிரசிடென்ட். உங்களோட மோரல் கோட்ஸ், உங்களோட எத்திக்ஸ் வந்து உங்களோட கான்ஸ்டிடியூஷன். உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் டிசைர் அண்ட் அர்ஜஸ் உங்களோட நேஷனை பாழாக்குற விஷயங்க, இது டெரரிஸ்ட். நீங்க உங்க நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது உங்களோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், இதோட உதவியால டெரரிஸ்ட், அதாவது உங்களோட டிசைர்ஸ் அண்ட் அர்ஜஸ் இதை கண்ட்ரோல் பண்ணி அதை வீழ்த்திடணும். அதன் கூடவே உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக உங்களோட மோரல் கோட்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இதையும் நீங்க பலமாக்கணும். நீங்க ஒரு நாடா பாத்தீங்கன்னா, மற்ற ஒரு நாடு உங்களை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா இஷ்டப்பட மாட்டீங்க. அதுக்கு நீங்க உங்களோட நேஷனோட அத்தாரிட்டி ஆகணும். சோ நீங்க தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு. நம்பர் 5 இஸ் அட்மயர் நெவர் ஃபாலோ. இந்த உலகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு நபரும் இல்ல, அவங்க சொல்ற வார்த்தையை நீங்க 100% ஒப்புக்கொள்ளுவீங்கன்னு. அதே போல எந்த ஒரு நபரும் கிடையாது, அவங்க சொல்ற வார்த்தையை நீங்க 100% டிஸ்அக்ரி பண்ணுவீங்க அப்படின்னு. அதே போல இந்த உலகத்துல எந்த ஒரு ஆளும் கிடையாது, அவங்க கிட்ட இருந்து நீங்க எதனா ஒரு புது விஷயத்த கத்துக்க முடியாம போயிடும் அப்படின்னு. நம்மளுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்பவே சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இஷ்டப்படுவோம். இதனால நம்ம மக்களை ரெண்டு பாட்டா பிரிச்சுப்போம், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு. ஒருத்தர் ஹீரோ, இன்னொருத்தர் வில்லன். பட் ஆக்சுவலா இன் ரியாலிட்டி யாருமே முழுசா நல்லவராகவும் இருக்கிறதில்ல, முழுசா கெட்டவராகவும் இருக்கிறதில்ல. நீங்க எப்பனா யாருனா ஒருத்தர் உங்களோட ஹீரோ, உங்களோட ரோல் மாடலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா, இவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு, இவர் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க அவங்கள முழுசா காப்பி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இதுல என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க செய்யற தவறுங்களை நீங்க இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க மனுஷங்களை மனுஷனா பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்ப அவங்க கிட்ட அன்எக்ஸ்பெக்டடோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம யாரையும் பிளைண்டா அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு பதிலா நம்ம அவங்க கிட்ட பிடிச்ச அந்த குவாலிட்டிஸ் அந்த ஸ்கில்ல அட்மயர் பண்ணணும். அந்த ஸ்கில்ல ரெஸ்பெக்ட் பண்ணா அதுவே போதும். எப்பவுமே ஒரு நம்பரை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணக்கூடாது. அண்ட் லாஸ்ட் நம்பர் 6, லேர்ன் ஹவு டு திங்க். உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, திங்க் டிஃப்ரெண்ட்லி, திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு. ஆனா உங்ககிட்ட இது சொல்லிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு. சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு எதனா ஒண்ணு தெரியணும்னா, அப்ப மத்தவங்க நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷனோட பாக்கெட்டை கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். இதனால நம்ம சுயமா யோசிக்கிறதுக்கு பதிலா நேரா ஒத்துக்குவோம், எந்த ஒரு க்வெஸ்சனும் கேட்காம, அது சரியா தவறான்னு பாக்காமலே. இனிக்கும் நம்மளோட பழக்கம் இதே மாதிரி தான் இருக்கு. நம்ம சுயமா யோசிக்கிற அந்த கெபாசிட்டியை வந்து இக்னோர் பண்ணிடுறோம், பதிலா பேக்கெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் மேல டிபெண்ட் ஆயிடுறோம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சிம்பிள் கிளிக்லயே வந்து கிடைச்சிடும். அப்படி நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மேல சாட்டிஸ்ஃபை ஆகலனா, அப்போ நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷனை தேட ஆரம்பிச்சிடுவோம். இதனால என்ன பண்றோம்னா, நம்ம யோசிக்கிறது கிடையாது, பதிலா நம்ம எப்பவுமே ஒரு மேஜிக்கல் இன்ஃபர்மேஷனை வந்து தேடிட்டு இருப்போம், அது நம்மளோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும் அப்படின்னு. இதுக்கு நீங்க புக்ஸ் வந்து படிக்க கூடாது, வீடியோஸ் பார்க்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடியே நீங்க கொஞ்சம் யோசிங்க, நீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்களோ அது உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படி இருந்தா அதை நீங்க உங்களோட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பாருங்க. அதன் கூடவே அந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட தேவைக்கு பிரகாரம் எதனா ஒரு மாற்றம் செய்யணுமா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த டிட்டோ டு டிட்டோ நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. நம்மளோட தேவைக்கு பிரகாரம் நம்ம சில மாற்றங்களை வந்து உருவாக்க வேண்டியது இருக்கும். சோ புக்ஸ படிங்க, புக்ஸ படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயத்த பாக்குற கண்ணோட்டத்தை மாத்தும். ஆனா அதுல இருந்து கத்துக்கிற விஷயத்த உங்களோட தேவைக்கு பிரகாரம் அதை நீங்க மாத்தி அதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணுங்க. அட் தி எண்ட் நம்ம இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் சம்மரைஸ் பண்ணி பாக்கலாம். ஃபர்ஸ்ட், எப்பவுமே மத்தவங்க கிட்ட ரொம்பவே எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா மக்கள் ரொம்ப வித்தியாசமானவங்க. ரெண்டாவது, மத்தவங்களோட அப்ரூவல் பதிலா உங்க மேல நீங்க அதிகமான நம்பிக்கை வைக்கணும். தேர்ட், மொமெண்டரி ஹாப்பினஸ் விட்டுட்டு லாங் டேர்ம் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஃபோர்த், நீங்க உங்களையே ஒரு நேஷன் மாதிரி பாருங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து, நீங்க யாரையும் எப்பவுமே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு யாருனா யாரோட குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வெறும் அந்த குவாலிட்டிஸை மட்டும் அட்மயர் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எப்பவுமே எதனா ஒரு ப்ராப்ளமோட சொல்யூஷனை வந்து சர்ச் பண்றதுக்கு முதல்ல நீங்களே சுயமா யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியே இன்னும் நிறைய அமேசிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ஆன்ல வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.